விருதுநகருக்கு விருதாச்சலத்திலிருந்து ஒரு தமிழ் வணக்கம். காதலே கோயில், என்னை கதாநாயகர் ரசிக்கும் என்னுடைய காதலியே தெய்வம் என்று காதலிக்கும் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், பட்டிமன்ற உலகின் சூப்பர் ஸ்டார் நடுவர் அவர்களே, இதுதானா நடுவர் அவர்களே? நீ இந்த பக்கம் பார்த்தா அஜித், அந்த பக்கம் பார்த்தா விஜய், மொத்தத்துல நீங்க ஒரு பவர் ஸ்டார். இந்த பவர் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடு. என்ன தலைப்பு? ஒரு ஜுஜுபி தலைப்பு. பெண்களுடைய பார்வையில் ஆண்கள் காமெடியனா கதாநாயகனான்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஜுஜுபி தலைப்பு, நீங்களே சொல்லுங்க. நான் ஹீரோ தானே? இன்னே பிச்சைட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி நான் ஹீரோ தானே சொல்லுங்க. ஹீரோ தானே? எங்க ஹீரோ தானே? நல்ல தினம், அதாவது ஆதித்யா தொலைக்காட்சி அப்படின்றது எது கண்டுபிடிச்சாங்கன்னா, உழைத்தவன் வீட்டுக்கு வரும்போது ஒரு வாழ்க்கையில சிரிச்சுட்டே இருக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க எல்லாம் யாரெல்லாம் காமெடியன்னு சொன்னீங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு ஹீரோ ஆயிட்டாங்க. வடிவேலு எப்பயோ ஹீரோ ஆயிட்டாரு, சந்தானம் ஹீரோ ஆயிட்டாரு, சிவகார்த்திகேயன் ஹீரோவாயு படத்துக்கே ஹீரோன்னு பேர் வச்சுட்டாரு. அப்படின்ற போது இன்னைக்கு நீங்க என்ன காமெடியன்னு சொல்லலாம், நாளைக்கு நானும் ஹீரோவா மாறலாம். ஏன்னா தம்பி, அந்த மாதிரி ஆகுறப்ப எனக்கு ஒரு பால்டாயில் வாங்கி கொடுத்துட்டு நீ ஆகு. வடிவேலு படத்துல நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் சொல்ற மாதிரி நானும் ஹீரோ தான், நானும் ஹீரோ தான், நானும் ஹீரோ தான் சொல்ல வச்சிட்டீங்க. அதுதான் பெரிய கொடுமையே. இதுல பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு லவருமே கதாநாயகன் தான், உண்மையா இல்லையா? ஒரு பையன், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சா அந்த பையன் உயிரே கொடுக்கும். நான் பொண்ணுங்களை பார்த்து நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப அவங்க பேசுறதுல கை தண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆண்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? அதை நீங்க ஒரு காலமும் ஒத்துக்கவே கூடாது. பொதுவா பெண்களுக்கு யார் தெரியுமா பிடிக்கும்? சிரிக்க வைக்கிற பையனை தான் பிடிக்கும். எவன் ஒருத்தன் தன்னை வாழ்க்கை ஃபுல்லா சிரிக்க வைக்கிறானோ அவன் கூட தான் வாழ விரும்புறான்ற போது ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு காமெடினா கூட கதாநாயகனா இங்க மாறுறான் அப்படின்றத நம்ம ஏத்துக்கணும். இவ்வளவு ஏங்க, உங்களெல்லாம் முன்னாடி உட்கார வச்சுட்டு பசங்க பின்னாடி உட்காந்துருக்காங்களே, அவங்க எல்லாம் ஹீரோ கிடையாதா? அதுக்கடுத்து ஒரு பையன் ஒரு பொண்ணை பாக்குறானா அது ஊருக்கே தெரியும். ஆனா பொண்ணுங்க எப்படி தெரியுமா? அவ பொண்ணு நல்லா சைட் அடிக்கும், ஆனா பொண்ணு சைட் அடிக்கிறது அந்த பையனுக்கே தெரியாது. அதான் பெரிய ஹைலைட்டு. அப்படி ஒவ்வொரு பெண்களுமே பசங்களை காதலிக்கிறீங்க, பசங்களை கதாநாயகனா நினைக்கிறீங்கன்றது உண்மைதான். ஹைலைட் என்ன தெரியுமா? சில பெண்கள் இருக்கிறாங்க, டேய் நீ யார வேணா சைட் அடி, ஆனா லவ் மட்டும் என்னடா பண்ணணும்னு சொல்லும் போது அந்த பெண் அந்த பையனை எந்த அளவுக்கு உண்மையா காதலிச்சிருக்கா அப்படின்றத பார்க்கும் போது ஒவ்வொரு பையனுமே ஹீரோ ஆயிடுறான் அப்படின்றதுதான் உண்மை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, பொதுவாவே பெண்களுக்கு வந்து தன்னுடைய அழகின் மீது ஒரு பெரிய கவனம் இருக்கும். உலகத்திலே மிகச்சிறந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? அருகே அருகே இரண்டு பெண்கள் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள். இதுதான் எங்க பாத்துருக்கீங்களா? தள்ளி உட்கார இடிச்சுக்கிட்டு நீங்க முகரையும் நீங்க கூகுள்ல தேடி கிடைக்காத வார்த்தை கூட குழாயடியில கிடைக்கும், பாத்திருக்கீங்களா? அப்படி பேசுங்க. இந்த பழைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுற இடத்துக்கு பேர் தான் பியூட்டி பார்லர் அப்படின்னாங்க. பொதுவாகவே பெண்கள்லாம் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துட்டு அந்த பசங்க கிட்ட கேக்குங்க, சே வர்ற அவசரத்துல மேக்கப்பே போடாம வந்துட்டா அருண் அப்படின்வாங்க. பையனுக்கு தெரியும் மூஞ்சி ஃபுல்லா மேக்கப் தான் அப்படி இருக்குன்னு, ஆனாலும் இல்லை மேக்கப்பே போடலாம் நீ அழகா இருக்க அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு வெக்கம் வரும் பாருங்க. அங்கதாங்க நாங்க பசங்க எல்லாம் ஹீரோவா இருக்கிறோம். அடுத்து முன்னாடி எல்லாம் சோப்பு போட்டீங்க, இப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? ஆப் யூஸ் பண்றீங்க. முன்னெல்லாம் ஒரு பொண்ணு அழகா இருந்தா என்ன சோப்பு யூஸ் பண்றமான்னு கேட்போம், இப்பெல்லாம் ஒரு பொண்ணு அழகா இருந்தா என்ன ஆப் யூஸ் பண்றமான்னு கேக்குறாங்கன்னா, எதுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல உங்க முகத்தை அழகா வைக்கிறீங்க? 80-85 எல்லாம் அந்த வருஷத்துல பெண்கள் போனா காய்கறி வாங்கிட்டு வந்தாங்கன்னா சமைக்கிறதுக்குன்னு அர்த்தம், இப்ப வாங்கிட்டு வந்தாங்கன்னா பேசியல் பண்றதுக்கு அர்த்தம், பாத்தீங்களா? அதுலயும் என்னென்ன கிரீம் போடணும் இருக்கு, போட்டுக்கிட்டே இருக்கு ஐஸ்கிரீம் அதை கொஞ்சம் போடு, இதெல்லாம் பேஸ்டா இதை கொஞ்சம் போட்டு விடு, அப்படி ஆயிடுச்சு. இந்த பெண்கள் பொறுத்தவரை என்னன்னா, அதுங்களுக்கு வந்து நான் அழகா இருக்கனா அப்படின்னு கேட்கும், நீ அழகாதாமா இருக்கிற அப்படின்னு, எவ்வளவு அழகு நானு, என்ன ரொம்ப பிடிக்குமா உனக்கு அப்படின்னு ஒவ்வொன்றும் கேட்கறாங்கன்னா பெண்கள் வந்து தன்னுடைய இதை பிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப சென்னையில வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சு, ஜல்லிக்கட்டுக்காக ஒரு போராட்டம் நடந்துச்சு மெரினா பீச்ல. அங்க ஆண்களும் பெண்களும் வந்து அவ்வளவு பேர் உட்காந்துருந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல பல பெண்கள் ஆண்களுக்கு மத்தியில தான் இருந்தாங்க. அங்க ஒரு எந்த பெண்ணின் மீதும் ஒரு சின்ன சிண்டல் கூட கிடையாது. பெண்ணை அவ்வளவு ஒழுக்கமா ஆண்கள் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த போராட்டத்துல இருந்தே தெரியும் ஒரு ஆண் கதாநாயகனா காமெடியனா அப்படின்றத நீங்களே உணர்ந்துக்கலாம். அப்படின்ற போது ஒண்ணு இல்ல, வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்காரனை பார்த்து கேட்டானா, உங்க நாட்டு பெண்களுக்கு எல்லாம் மேனர்ஸே கிடையாதுடா, ஏன்டா அப்படி கேக்குற?
இல்ல கை கொடுத்தா கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னானா. அதுக்கு இவன் சொன்னா, நீ உங்க நாட்டு மகாராணிகிட்ட கை கொடுக்க முடியுமானானா. அதுக்கு அவன் சொன்னா, அது எப்படி முடியும், அவங்க எங்க நாட்டு மகாராணி ஆச்சு அப்படின்னானா. அதுக்கு நம்மால் சொன்னா, எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு பெண்ணுமே மகாராணி தான் அப்படின்னானா. அப்படி மகாராணியா பாக்குற எங்களை காமெடினா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட தமாசு வேற எதுவுமே கிடையாதுன்ற இந்த மூணு பேருக்கும் சொல்லிக்கிட்டு, நடுவர்கள் ஆண்கள் பெண்களின் பார்வையில் கதாநாயகனேன்னு சொல்லி அவரே ஒரு காமெடி ஜாம்பவான், காமெடி சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு அப்படின்ற போது, அவர் காமெடியன் மட்டும் கிடையாது, அவர் ஒரு கதாநாயகன், ஒரு காமெடி கதாநாயகன்ற விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். ஒரு விருத்தாச்சலத்துக்கு அவங்க ஒரு மனப்பாறை பதில் சொல்லும் போது கொஞ்சம் ரசனையா இருக்கும் நம்புறோம். அப்படி கிடையாதுங்க, எங்களுடைய பார்வையில், எங்க பெண்களுடைய பார்வையில் எப்பயுமே ஆண்கள் காமெடியன் தாங்க. ஆனா அதுல நாங்க பெருமைப்படுறோம், ஏதோ சிரிக்கிற செயல் தான் செஞ்சோம், என் தீவிரவாதம் செய்யல. வாங்க வர்றாங்க லலிதா பரமேஸ்வரி.